கொலோசியர்களுடைய புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 1-14 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசை பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்க நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்தியவசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் அங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழிய கருணமாயிருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இறுதி நிமித்தம் நாங்கள் அதை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், அவரை வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவர் நல்ல காரியங்கள்னால நம்மளுடைய வாழ்க்கை நிறைச்சிருக்கிறாரு, சொல்ல முடியாது. அதனால்தான் பக்தர்கள் எல்லா பக்தர்களுமே எப்படியாக பாடுவாங்க, 1000 நாவுகள் தந்தாலும் ராஜனை உண்மை பாடக்கூடுமோ. ஆண்டவரை பாடுறதோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதோ அவரை விவேக இது பண்ணுறதோ வர்ணன் பண்ணுறதோ விவரிக்கிறதோ போற்றுறதோ இது வந்துட்டு அடங்காது, அடங்க முடியாது. என்ன நாளுக்கு நாள் எவ்வளவா நம்ம ஆண்டவரை அறியணுமோ அவ்வளோக்கா வந்துட்டு அவர் வந்துட்டு புதுசு புதுசாகவே தெரிவார். எவ்வளவுக்கு க்ளோஸாக போக 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 ஆண்டவர் வந்துட்டு ரொம்ப நல்லவராக தெரிவார். முதல்ல நல்லவராக தெரிஞ்சதை விட வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் க்ளோஸாக போக இன்னும் ரொம்ப நல்லவராக தெரிவார். இன்னும் க்ளோஸாக போக இன்னும் ரொம்ப நல்லவராக தெரிவார். அது ஆண்டவருடைய ஒரு கேரக்டரில் ஒரு அது ஆண்டவருடைய ஒரு காரியங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கொலோசேயருடைய சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். கொலோசேயரில் கொலோசே அந்த சபை வந்து எப்பாப்ராவினால் வந்துட்டு ஸ்தாபிக்கப்பட்டது. பவுலின் மூலமாக ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஆசியா மைனரில் வந்து உண்டாக்கியிருக்கிறாரு. அதுக்கு தலைவனாக வந்துட்டு எப்பாப்ரா இருந்தார் அப்படின்னு வந்துட்டு வேத சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. கொலோசே பட்டணத்தில் ரெண்டு முக்கியமான ஒரு லீடர் இருக்கிறாரு. ஒன்று வந்துட்டு ஃபிலமோன் இருக்கிறாரு, அடுத்தது வந்துட்டு எப்பாப்ரா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவர்களை தந்த ஒரு பட்டணம். எப்போ கொலோசேயில் இன்னொன்று வந்துட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு அந்த உள்ள சர்ச் வந்துட்டு எல்லா ஜாதியையும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிற ஒரு இடமா இருந்திருக்குது. கொலோசேயம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸுடைய வியாபார ஸ்தலமாக வந்து இருந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பவுல் இந்த சபை கொலோசேயுடைய சில விஷயங்கள் அங்கே நடக்கிற சில விஷயங்களை வந்துட்டு எப்பப்புறம் சொல்கிறாரு. அந்த சொல்லும்போது வந்து பவுல் வந்து சிறையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த டைமில் தான் வந்து பவுல் வந்து இந்த லெட்டரை வந்து கொலேச சபைக்கு வந்து எழுதி அனுப்புகிறார். இல்லை ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு நினைக்க, அந்த டைம் பவுல் சிறையில் இருக்கும்போது நீரோ தான் வந்துட்டு ஆட்சி செய்திருக்கிறாரு. பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி பண்ணின நிறைய கிறிஸ்தவர்களை சித்திரவதை பண்ணின அப்படிப்பட்ட ஒரு ராஜாவினுடைய காலகட்டத்தில் பவுல் வந்துட்டு தன்னுடைய லெட்டர்ஸில் எல்லா லெட்டர்ஸ்லேயுமே ஒரு காரியத்தை வந்து அவர் எழுதியிருப்பார். அந்த ராஜாவை பற்றி ஒரு வார்த்தை கூட, ராஜாங்கத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் வந்து எந்த ஒரு கடிதத்துலையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. அந்த இதுக்காக ஒரு ஜபம் பண்ணுங்க அப்படின்ற இன்றைக்கி நம்மளாம் பண்ணுறோம்ல,
அந்த மாதிரி கூட வந்து அவர் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வெளிப்படையாக சொல்லலாட்டி கூட உள்ளான அர்த்தத்துலேயும் மறைமுகமாக கூட வந்துட்டு அவர் வந்து ஒரு வார்த்தை கூட வந்துட்டு பவுல் மென்று மென்ஷன் பண்ணல. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் அவர் எப்போவுமே வந்து பவுல் எழுதுகிற எப்போ எதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாருன்னு நினைக்க, சபைக்குள்ளாக கள்ள போதனைகள் எவர தவறான உபதேசங்கள் வரும்போது தான் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப எரிச்சல் அடைகிறார். ரொம்ப வந்து அப்போ தான் உடனடியாக வந்து அந்த அதை அந்த காரியத்தை வந்துட்டு அவர் சரி பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அப்போ பவுலை பொறுத்த அளவில் ரொம்ப சீரியஸாக பவுல் நினைச்சது வந்துட்டு தவறான ஒரு போதனைகள், தவறான ஒரு ராங் டீச்சிங்ஸ் அது வரும்போது வந்துட்டு பவுல் வந்து உடனே வந்துட்டு ரொம்ப தீவிரமாக எழும்பி அந்த அதுக்கு அதை சரி செய்கிறதுக்காக வந்து பவுல் வந்துட்டு அது முனையிறத இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்ம பவுல்கிட்ட இருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம், வெளியே கவர்மெண்ட்டில் அங்கே 1000 கொலைகள் நடக்குது, 1000 கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாங்க, உயிரோடு எரிக்கிறாங்க. அதை விட அந்த உபத்திரவத்தை விட சபைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கக்கூடாது அப்படின்றதில் வந்து அவர் ரொம்ப சின்சியராக இருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கி அந்த டைமில் கொலசையில் யூதர்களும் ரசிக்கப்படுறாங்க, புறஜாதிகளும் ரசிக்கப்படுறாங்க, எல்லாரும் வந்துட்டு உள்ளே வர்றாங்க. யூதர்களுடைய யூத பாரம்பரியத்தை வந்துட்டு உள்ள கொண்டு வந்து நுழைக்கணும்னு வந்து நுழைக்கிறாங்க. அந்த கதைகளை வந்துட்டு ஆண்டு நுழைக்கணும்னு நினைக்கிறாங்க, நுழைக்கிறாங்க. அது ஜென்டல்ஸ் புறஜாதிகள் என்னன்னு நினைக்க, ஏற்கனவே வழிபட்டு இருந்த ஏற்கனவே உள்ள தவற அந்த போதனைகள் அதை வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து சபையில் வந்துட்டு சில குளறுபடிகள் சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி டைமில் தான் அவர் வந்துட்டு அந்த ஒரு இதை எழுதுறாரு. மற்றபடி வந்து இந்த சபையில் வந்து பெருசாக பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு ஒன்றும் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஒரு சில காரியங்கள் இருக்குது, அந்த காரியங்களுக்காக தான் அவர் வந்து இந்த லெட்டரை வந்துட்டு எழுதுறதுனுடைய மெயினான நோக்கம் வந்துட்டு அதுதான். ஆனால் கொலாசையை பற்றி இந்த சபையை பற்றி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு நினைக்க வந்துட்டு இந்த பவுல்கிட்ட வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்க வந்துட்டு இயேசு மேலே ஒரு உள்ள அந்த சபை மக்கள் விசுவாசிகள் வச்சிருக்கிற நல்ல ஒரு விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலே உள்ள அன்பையும் பற்றி வந்துட்டு எப்பாப்ரா வந்துட்டு பவுலிடத்தில் வந்து சொல்கிறாரு. சொல்லும்போது அவன் பவுல் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. அதுதான் இந்த இது 1வது வசனத்துல இருந்து 14 வசனம் வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பவுலினுடைய ஒரு ப்ரேயரை வந்து நம்ம பார்க்கலாம். ப்ரேயர் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். இந்த எப்படி வந்துட்டு நல்லா நடந்துக்கிட்டு இருந்த ஒரு சபை, ஒரே சின்ன ஒரு சின்ன ஒரே இஷ்யூஸ் தான் இருக்குது. ஒருவனும் உங்களை நய வசனிப்பாய் வந்துட்டு மயக்கி விடாத இருக்கணும் அப்படின்றது. முதல்ல அந்த டீச்சிங்ஸை பற்றி சில ப்ராப்ளம் இருக்குது, மற்றபடி அந்த சபையை பற்றி நல்லா சாட்சி இருக்குது. அந்த சபை வந்துக்கிட்டு இயேசு மேலே நல்ல விசுவாசம் இருக்குது. அந்த சபையினுடைய சபை விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்கள் மேலே நல்ல ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டு மெசேஜ் கிடைக்குது. 8வது வசனத்தில் நம்ம வந்து பார்க்குறோம், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவன் அந்த எஃப்ராத்தை சொல்லி கொடுக்குறாரு. சொல்கிறாரு சபை மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. அந்த ஒரு டைமில் பவுல் வந்து பண்ணின ஒரு ஜபம், அந்த என்ன ஜபம் அப்படின்னு நினைக்க வந்துட்டு, இதே அது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எல்லா ஞானத்தோடும், ரெண்டாவது நீங்கள் ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் அதான் வந்து ஆவிக்குரிய விவேகம்னு இருக்குது, ஆவிக்குரிய காரியங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இதில் வந்துட்டு நீங்கள் வளரணும் அப்படின்ட்டு. அடுத்தது தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரம்ப, நாலேஜ் ஆஃப் ஹிஸ் வில், அவரை அறிகிற அறிவு அந்த அந்த அறிவில் வந்துட்டு நிரம்பணும் அப்படின்னு வந்து ஜெபிக்கிறார். அடுத்தது வந்துட்டு 4வது, சகல வித நற்கரையிலும் செய்து கனி கொடுக்கிறவர்களாக மாறும்படியாக, ஃப்ரூட்ஃபுல் இன் எவ்ரி குட் ஒர்க், நல்ல காரியங்கள் எல்லா நல்ல காரியங்களிலையும் நீங்கள் கனி கொடுத்து அதில் வந்துட்டு பெருகணும், கனி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் ஜெபிக்கிறார். அடுத்தது வந்துட்டு தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய, இன்க்ரீஸிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட். அடுத்தது கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு பாத்திரமாய் நடக்க, வாக் ஒர்த்தி ஆஃப் த லார்ட், ஆண்டவருக்கு பிரியமாக
ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல வந்துட்டு நடக்கணும்ட்டு வந்து ஜெபிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு உங்களுடைய சந்தோஷத்துடன் கூடிய பொறுமை, ஆல் பேஷன்ஸ் அண்ட் லாங் சஃபரிங் வித் ஜாய், சந்தோஷத்துடன் கூடிய பொறுமையோட நீங்கள் வந்துட்டு அதில் பெருகணும் அப்படின்னு வந்துட்டு அவர் ஜெபிக்கிறார். எல்லா வல்லமையாலும் பலப்பட அப்படின்னு வந்துட்டு அவர் ஜெபிக்கிறார். சென்டன் வித் ஆல் மைட்ஸ், இதெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு அவர் வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணுறாரு ஆண்டவருக்காக. பரலோக ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியில்லை, எங்களை வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தகுதி ஆக்கிருக்கிறீங்களே, பரலோக பாக்கியத்தை தந்திருக்கீங்களே, அதுக்காக ஒரு நன்றி செலுத்துகிறாரு. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தினதுக்காக ஒரு நன்றி சொல்கிறாரு. அடுத்தது வந்து உடைய இரத்தத்தினால கழுவி பாவ மன்னிப்பை தந்ததுக்காக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ரிடம்ஷன், அந்த மீட்புக்காக வந்துட்டு அவர் வந்துட்டு மீட்புக்காக வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறார். ஒரு மூணு தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் ஒரு எட்டு வந்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வைக்கிறார். எப்போவுமே ப்ரேயர் விண்ணப்பம் நன்றி எல்லாம் சேர்ந்தே தான் வரும். ஒரு ஒரு பக்தர் இப்படியாவது சொன்னார், ப்ரேயர் அப்படின்றது வந்துட்டு ஆக்சி அடோரேஷன், அப்படி ஆண்டவரை வந்துக்கிட்டு புகழ்ந்து அவரை ஸ்துதிக்கிறது, அவருடைய பேரை வந்துட்டு பெருமைப்படுத்துறது, அவரை வந்து புகழ்கிறது, அவருடைய கிரியைகளை புகழ்கிறது, அது வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு வந்து சொன்னார் ஒருத்தர், ஒரு ஊழியக்காரர் நான் விசுவாசியாக இருக்கும்போது சொல்லி கொடுத்தது. அண்ட் வந்து நம்மளுடைய கன்ஃபஷன், நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் ஏதாவது தேவனுக்கும் நமக்கு இடையில இருந்துச்சுன்னு நினைக்கி அதை வந்துட்டு கன்ஃபஸ், அதை வந்துட்டு அறிக்கையிடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்தது வந்து தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவரை நன்றி சொலுத்து, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு. அடுத்தது வந்து சப்ளிகேஷன், ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற தேவைகள் எதுக்காக என்ன தேவை இருக்குதோ அதுக்காக ஆண்டவரிடத்துல பேசுறது. அடுத்த லாஸ்ட்டை வந்துட்டு பரிந்து பேசுகிற இன்டர்செஸர், மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு முன்படியாக நிற்கிறது. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு ப்ரேயர் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு. அது வந்துட்டு இது இட் இஸ் நாட் ஃபார்ம்லா, இது ஃபார்ம்லா கிடையாது, ஆனால் இதுவும் இது ஒரு ஃபார்ம்லா மாதிரி தான். அந்த ப்ரேயரில் இதுவும் உள்ளடங்கும், ப்ரேயரில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் வந்துட்டு இதுவும் ஒரு உள்ளடங்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம், பெருசாக வந்துட்டு ஒன்றும் வேறு ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல, நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த கொலசை சபை ஒரு நல்லா நடந்துக்கிட்டு இருந்த சபைக்கே பவுல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணான்னு நினைக்கி இன்றைக்கி நம்மளுடைய சபை இந்த மாதிரி வந்துட்டு ஜெபிக்கிறது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. நம்மளுடைய சபையை இன்றைக்கி வந்துட்டு உங்களுடைய சபையை நீங்கள் உங்கள் கண் முன்னாடி நினச்சிக்கொள்ளுங்க, அதை முன்னாடி நிறுத்துங்க. நிறுத்திட்டு இப்போ வந்துட்டு உங்களுடைய சபைக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு செய்தியை கேட்க போகிறதில்ல, நீங்கள் என்னோட சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், நல்லவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அந்த நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை நீங்கள் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, எங்களை ஆண்டவரே அந்த சபையில் வச்சிருக்கிற ஒரு மெம்பராக வச்சிருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பாஸ்டரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை மேய்க்கும்படியாக, எங்களை வழி நடத்தும்படியாக, எங்களை போஷிக்கும்படியாக, எங்களை பராமரிக்கும்படியாக, எங்களை பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே, எங்கடவரே எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவரே, உமது இதயத்துக்கேற்ற ஒரு போதகரை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சபை எல்லா ஞானத்தோடும் வளர்ந்து பெருகட்டும், எல்லா ஞானத்தில் எல்லா தேவ ஞானம் எங்களுடைய சபைகளிலே வெளிப்படுவதாக. ஒரு காரியத்தை எப்படி செய்வது என்று தேவன் என்ன நினைக்கிறாரோ, தேவனுடைய அறிவினாலே ஆண்டவரே, உம்முடைய அறிவினாலே எங்களுடைய சபைகள் ஆண்டவரே நிரம்பப்படுவதாக. எங்களுடைய சபையிலே ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளுதல் உண்டாவதாக. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய சபைகளிலே ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவரே புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகள் உண்டாவதாக. எங்களுடைய சபை ஒரு ஆவிக்குரிய சபையாக இருப்பதாக. ஏன்னா நிறைய டைம்ல வந்துட்டு நம்மளுடைய சபையில உலக பிரகாரமான நிறைய காரியங்கள் நடக்கும், அது அதெல்லாம் இந்த ஜபம் மாற்ற போது. ஆல்போ ரிஸ்மா ஹஸ்பல்டிஷியோ, ஆண்டவரே எங்களுடைய சபையில ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுடைய சபைகளிலே உண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சபை ஒரு பெந்தகோஸ்தே சபையாக இருக்கட்டும் ஆண்டவரே. நம்ம ஆவியினாலே நிரம்பப்படாத ஒரு சபையை நம்ம ஒரு பெந்தகோஸ்தே சபைன்னு சொல்ல முடியாது. எங்களுடைய சபை நூற்றுக்கு நூறு
எங்களுடைய சபையினுடைய எல்லா மெம்பர்கள் எல்லா சபைக்குள்ள வர்ற எல்லாரும் ஆண்டவரே ஒரு பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களாக இருப்பார்களாக. தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாக எங்களுடைய சபை மக்கள் எல்லாரும் இருப்பார்களாக. ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் எங்களுடைய சபை வளருவதாக ஆமாம். எல்லாரையும் கண்மணி ஜெபிக்கலாம். தல்லா ஹாஸ்மே டக்கால்டியாஷியோ. எங்களுடைய சபை ஆண்டவரே தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலே வளரட்டும். தேவ சித்தத்தை அறிவதுதான் ஒரு விசுவாசியினுடைய அழகு. அவனுடைய குணங்களிலே ஒரு முக்கியமான ஒரு குணம், அவனுடைய கடமை அது. தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கணும்னா, கர்த்தருக்கு பயந்தா மட்டும் போது அவர் வழியில் நடக்கணும்னு நினைக்கி அவருடைய சுத்தம் என்னது அப்படின்றது அவருடைய இதயத்தில் காரியங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். அதை வளரட்டும். ஆமாம் தேங்க்யூ லார்ட். எங்கள் சபையை வளருங்க ஆண்டவரே. தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் எங்கள் சபையை வளரட்டும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களுடைய சபை எல்லா விதமான நற்கிரியலும் ஆண்டவரே நற்கிரியலும் செய்யட்டும். நல்ல கனி கொடுக்குற சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. நல்ல சாட்சி உள்ள சபையாய் மாறட்டும். பரிசுத்தத்தில் ஆண்டவரே வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சமுதாயத்தில் ஆண்டவரே நல்ல குட் வொர்க், நல்ல காரியங்களை எங்களுடைய சபை மூலமாக நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சபை மூலமாக சமுதாய மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமுதாயத்தை எங்கள் சபை ஆண்டவரே மறுரூபப்படுத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் மறுரூப சபை நினைக்க, நீ சபையை மட்டும் நினைக்காதீங்க, வேற யாரும் நினைக்கீங்க, நீங்கள் அதில் சேர்ந்ததுதான். எங்கள்கிட்ட சபை ஆண்டவரே மறுரூபப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்கள்கிட்ட சபை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எல்லாரும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. கமான், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. செத்தை நறுமணத்தை நறுமண தைலர்காரனுடைய அந்த வியாபாரத்தை கெட்டு சீரழிய பண்றது போல ஆண்டவரே சபைக்குள்ளாக சாட்சி இல்லாத நபர்கள்னால சபையினுடைய எல்லா காரியங்களும் நாரி கெட்டு போன சூழ்நிலைகள்லாம் மாறட்டும். எல்லா விசுவாசிகளும் சாட்சி உள்ளவர்களாக மாறுவார்களாக. என்னை ஒரு சாட்சி உள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட். என்னை ஒரு சாட்சி, நீங்க எந்த இடத்துல என்னை வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல நான் ஒரு சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவனாக, நான் சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவனாக மாறட்டும். கிறிஸ்தவனாக மாறட்டும், கிறிஸ்தவனாக வாழட்டும். ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சாட்சி கெடுக்க எழும்புகிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அதம் பண்ணுகிறோம். கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், குணாதிசயங்கள் மறுரூபப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய குணங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேவனை அறிகிற அறிவிலே வர விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. படிக்கிறதுல விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. அம்மான் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். எல்லா காரியங்களிலும் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். தேவனை அறிகிற அறிவில வளரட்ட ஆண்டவரே. வேதத்தை அறிகிற அறிவில வளரட்ட ஆண்டவரே. ஆண்டவரே ஜபத்துல வளரட்ட ஆண்டவரே. பரிசுத்தத்துல வளரட்டும் ஆண்டவரே. அன்புல வளரட்ட ஆண்டவரே. ஒரு வளர்கிற சபையாக எங்களுடைய சபை மாறுவதாக. என்னை ஒரு வளர்கிற கிறிஸ்தவனாக வைங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அம்மன் எப்போதோ படிச்சதை நிப்பாட்டிட்டான் அப்படின்ற ஒரு பொசிஷன் மாறட்டும் ஆண்டவரே. டெய்லி புதுசு புதுசா படிச்சுக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து இருந்து புதுசு புதுசு புதுசா கற்றுக்கொண்டே இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்களுடைய சபை உயிரடைவதாக. தேங்க்யூ. செத்த நிலவரங்கள் ஸ்டாக்னன்ட், ஆமாம், ஒரு இடத்துல ஆண்டவரே கட்டி போய் இருக்கிற அந்த அது கட்டப்பட்ட நிலவரங்கள் மாறுவதாக. தொடர்ந்து அது செயல்பட்டு கொண்டே இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபையை ஆசீர்வதிக்கிறோம். உங்க சபைக்காக ஜெபிங்க. ஆமாம், சபையை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபை உயிருள்ள சபையா, எங்களுடைய சபை தேசத்தை மறுரூபப்படுத்துகிற ஜீவநதி பாய்கிற சபையாய் மாறுவதாக ஆசீர்வதிங்க. தேங்க்யூ லார்ட். லீப ஹால்டிஸ் நேமி கோரோஷ்யம். கர்த்தருக்கு பாத்திரமாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஜெபிங்க. தேமான், எங்களுடைய சபை கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து சபை மக்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு பாத்திரமாய் அவர்கள் தங்களுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடப்பார்களாக. அவர் அவர்கள் எந்தெந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரிய சுகந்த வாசனையான ஒரு சுகந்த காணிக்கையாய், சுகந்த வாசனையாய் தேவனுக்கு முன்பதாக இருப்பார்களாக. ஆமென். தேங்க்யூ லார்ட். நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பொறுமை ஆண்டவரே, எல்லா பொறுமையோடு கூடிய ஆண்டவர், சந்தோஷத்துக்கோடு கூடிய பொறுமை. ஆமென். லாங் சஃபரிங், எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே சந்தோஷத்தை விட்டுவிடாத, மகிழ்ச்சியை விட்டுவிடாத, மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்தவர்களாக வாழட்டும். ஆமென். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் வாக்குவாதம் எங்களுடைய சபையிலே காணப்படக்கூடாதப்பா. ஜெபிங்க.
குரோ சீக்கன்மா, சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் சின்ன குழந்தை மாதிரி ஆண்டவரே, ஆண்டவரே சண்டை போட்டுக்கிட்டு இல்லாம ஆண்டவரே பொறுமையா இருக்க உதவி செய்யுங்க. சில காரியங்களை சகிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, சகிக்க உதவி செய்யுங்க. ஜெபிக்கலாம் தல்லா ஹாசிமிங் கல்சாக்கல்லோ ஹெல்டாமேங்கோ ஃப்ரெட்ஸ் மாஸ்டியோ, சந்தோஷத்தை விட்டு விடாது இருக்க முறுமுறுக்கிற கிறிஸ்தவர்களாக இல்லாமல் ஆண்டவரே, மன மகிழ்ச்சி உள்ள கிறிஸ்தவர்களாக வாழட்டும். எங்களுடைய சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவன் அவர் உன் இருதயத்தினுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொன்னீர். அந்த காரியங்கள் எங்களுடைய சபையிலே உண்டாயிருப்பதாக எல்லா வல்லமையினாலும் ஆண்டவரே எங்கள் சபையை நிறங்கி, ஆண்டவரே ஆவிக்குரிய பலத்தினாலே எங்களுடைய சபையை நிறங்கி. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்படியாக எங்களுடைய சபையை ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே கிருபையை இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சபையிலே ஒவ்வொரு வாரமும் எல்லா சபை கூடுதலிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சாதாரண ஆட்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்தது போல எங்களுடைய சபையில் வர்ற எல்லா நபர்களும் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக மாறுவார்களாக, எல்லாரும் சுவிசேஷகர்களாக மாறுவார்களாக, எல்லாரும் வல்லமையான ஊழியர்களாய் மாறுவார்களாக, எல்லாரும் அவர்களுக்கு உரிய ஸ்தானத்திலே அந்த அழைப்பிலே நிலைத்து இருந்த ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உமக்காக வல்லமையான காரியங்களை செய்வார்களாக. அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சபையை ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே, முழங்காலிலே ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. தேங்க்யூலா நீர் அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூலா பரலோக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பரலோக பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருளின் அதிகாரத்தில் இருந்து எங்களை ஆண்டவரே விடுதலை ஆக்கி ஆண்டவரே அன்பினுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தினீரே உமக்கு நன்றி. தேங்க்யூலா தேங்க்யூலா. சாத்தானுடைய கட்டுகளுக்குள்ளாக இருந்த எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே விடுதலை ஆக்கி ஆண்டவரே உமது குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எங்களுடைய பெயரை எழுதியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவ புஸ்தகத்திலே நீர் எங்களுடைய பெயரை எழுதினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெயமான் எல்லாம் எல்லாம் ஆண்டவரே நன்றி செலுத்தலாம். தேங்க்யூலா 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 தேங்க்யூலா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆண்டவரே சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அதற்கு பரலோக பாக்கியத்தை தந்ததே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தகுதியுள்ளவராக்கினீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமான் அவருடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே கல்வாரி சிலுவையில நீர் சிந்தின அந்த ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு எங்களுக்கு கொடுத்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவம் மன்னிப்பு தந்தீரே அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மீட்டெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திலே உம்மோடு கூட இருக்கும்படியாக நீர் கொடுத்த எல்லா பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமான் தேங்க்யூ லார்ட். எங்களுடைய கரை திரை இல்லாத சபையாக எங்களுடைய சபைகளை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது மகிமையினால ஆண்டவரே எங்களுடைய சபைகளை மூடுங்க ஆண்டவரே. தேங்க்யூலா. எல்லா காரியங்களிலும் எல்லா ஆவிக்குரிய காரியங்களிலும் வளர்ந்து விருத்தி அடைய ஆண்டவரே உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்க எல்லாரையும் ஆண்டவரே அடுத்த ஸ்டெப்புகளுக்காக கொண்டு போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூலா. உமக்கு உண்மையுள்ளவர்களாக எங்களுடைய ஜீவத்தின் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. உண்மையுள்ள நபர்களை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ. அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.